மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை பற்றி பேசும்போது பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கீழமை நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துகள் பதிவிடமாட்டேன் என சாட்டை துரைமுருகன் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்தார். அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் செந்தில்குமார் சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதும் அதன்பின் அவதூறு கருத்துக்களை பேச மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் அளித்து ஜாமீன் பெறுவதையுமே வாடிக்கையாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டு இந்த வழக்கில் அவருக்கு எந்த நிவாரணமும் அளிக்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி புகழேந்தி முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கிலும் மனுதாரர் இதேபோல் மீண்டும் பேச மாட்டேன் என கூறி ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் தற்போது மீண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசி சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருப்பதாகவும் கோபத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றம் செய்தால் அதற்கு பார்வையாளரும் கூடுகிறது, பணமும் குவிகிறது என்றும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பதிவிட்டு உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்தார். பேச்சு சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்றும் ஆனால் அதனை வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரர் இனிமேல் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் எனவும் அதை சமூக வலைதளங்களில் பதிவிடமாட்டேன் என்றும் மீண்டும் நீதிமன்றத்தில் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதனை ஏற்று சாட்டை துரைமுருகன் தரப்பில் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி புகழேந்தி பட்டியல் இனத்தவருக்கு எதிராக பேசிய வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் மனுதாரர் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் என உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.